ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிடிக்கறத வச்சு செய்யக்கூடிய பிடிக்கறல பச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பிடிக்கறல மசி போட்டுக்கோம், அது திருநெல்வேலி ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம இதோட பச்சடி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிடிக்கறல யூஸ் பண்ணையில் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் விறுவிறுப்பு தன்மை இருக்கும், அதனால் கண்டிப்பாக நம்ம புளி சேர்த்து தான் சமைக்க வேண்டியது இருக்கும். முதல்ல இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கருணக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மண் போக கழுவிட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம குக்கரில் 3 விசில் வேக வச்சுக்க போகிறோம். முதல்ல வேக வைக்கையில் உப்பு புளி சேர்க்க வேண்டாம், தண்ணியில் வெந்தால் போதும். 2 துண்டு தேங்காயோட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தண்ணி சேர்த்து மிக்சியில் லேசாக ஒரு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். கருணக்கிழங்கு நல்லா ஆறிட்டு இப்போ தோலெல்லாம் எடுத்துடலாம். இதை கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக மசிக்க வேண்டாம், அதே மாதிரி மிக்சிலையும் போட்டு அரைச்சிக்கக்கூடாது. சின்ன சின்ன கட்டி இருந்தால் தான் உங்களுக்கு பச்சடி ருசியாக இருக்கும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். கட்டியான புளி கரைசல் 1/4 கப் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கணும். இது போக நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்ப்போம். முதல்ல 1 கப் தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை முழுசாக எப்போவுமே சேர்க்க வேண்டாம், நம்ம வந்து கொதிச்சு வரையில் தேவையான அளவுக்கு திரும்ப சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் காரப்பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாம், நம்ம தாளிக்கையில் தான் சேர்க்க வேண்டியது இருக்கும். தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு குத்துப்பருப்பு உடச்சி உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். காரத்துக்கு நான் மிளகாய் வத்தல் தான் கிள்ளி சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகாய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் வத்தல் கிள்ளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 வத்தல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்ல காரமான வத்தல் இது. 1 வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம்னா 10-12 வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினாக்கில் ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க கருணக்கிழங்குலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். தக்காளி மசிஞ்சிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கருணக்கிழங்கு, அதை இதோடு சேர்த்துடலாம். இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணி பார்த்தா நமக்கு எதுவுமே தெரியாதுங்க, ஏன்னா மிளகாய் தாளிச்சு தான் தட்டியிருக்கோம். நல்லா கொதிச்சு கட்டி ஆகையில் தான் அதோட காரம் இறங்கி நமக்கு உப்பு காரம் தெரியும். இதை நல்லா குறைஞ்சி தீயில் போட்டு வச்சுருங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் குறைஞ்சது 8 நிமிஷமாவது இது வெந்து வரணும். அந்த புளி தண்ணியில் குறைஞ்சது 8 நிமிஷமாவது வெந்தால் தான் அதோட விறுவிறுப்பு நல்லா குறையும். ஆல்ரெடி நம்ம வேக வைக்கலையே கொஞ்சம் விறுவிறுப்பு குறைஞ்சிருக்கும். நடுவில் நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க, இல்லை அடி பிடிச்சிக்கும். இந்த அளவு கட்டியானா போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். இது ரசசாதத்துக்கு சைட் டிஷாகவும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் சூடான சாதத்தில் இந்த பச்சடியும் நல்லெண்ணையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.